அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்கள் மோதி கொண்ட நிலையில் வருவாய்த்துறையினர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைத்துள்ளனர். அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றமும் பொதுக்குழுவை கட்சி விதிகளுக்கு உட்பட்டு நடத்த இன்று அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இதையடுத்து சென்னை வானகரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு காலை 9:15 தொடங்கியது. இந்நிலையில் பொதுக்குழுவை புறக்கணித்து ஓபிஎஸ் அவரது ஆதரவாளர்களுடன் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்தார். இதற்கு இபிஎஸ் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் மோதல் வெடித்தது. அங்கிருந்த இபிஎஸ் ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் மாறி மாறி கற்களை வீசி மோதிக்கொண்டதில் பலர் காயமடைந்தனர். சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அதிமுக ஆதரவாளர்களின் வாகனங்கள், பொதுமக்களின் வாகனங்கள் ஆகியவை சேதப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் கட்சி அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் வந்தார். அங்கு பூட்டப்பட்டிருந்த கதவை உடைத்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவரை உள்ளே அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் தலைமை அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்ததாக ஓபிஎஸ் மீது அதிமுக தலைமை அலுவலகம் சார்பில் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் அலுவலகத்திலிருந்து முக்கிய ஆவணங்களை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எடுத்துச் செல்வதாகவும் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. இதனிடையே கட்சி அலுவலகத்திற்கு செல்ல இருக்கும் உரிமை குறித்து ஓபிஎஸ் தரப்பினரும் காவல்துறையினரிடம் விளக்கம் அளித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கட்டுக்குள் கொண்டு வருவது குறித்தும் அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்தும் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் காவல் இணை ஆணையர், வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிமுக அலுவலகத்திலிருந்து அனைவரும் வெளியேறும்படி கேட்டுக்கொண்டனர். அப்போது ஓபிஎஸ் அதிமுக அலுவலகத்திலிருந்து வெளியேறிய நிலையில் திடீரென தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் தனது வேனில் ஏறி புறப்பட்டு சென்றார். இதனையடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். Hey, 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 hey